இந்தியாவின் மோட்டார் வாகன தொழில்துறையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய தொழிலதிபரான ரத்தன் டாடா உடல்நல குறைவால் தமது 86வது வயதில் காலமானார். மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவரின் உயிர் பிரிந்தது. அவரது மறைவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரத்தன் டாடா மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியான போது அதை மறுத்த ரத்தன் டாடா தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் தனது உடல்நிலை குறித்து வதந்திகள் பரவி வருவதாகவும், தாம் வழக்கமான பரிசோதனைக்காகவே மருத்துவமனைக்கு சென்றிருப்பதாகவும் கூறினார். எனினும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மும்பை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டதாகவும், அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் பல தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரின் உயிர் பிரிந்தது. இந்தியர்களின் இதயக் குரல், மக்களோசை.